சுதந்திர தினத்தை தேசத்தின் கரிநாளாக நாங்கள் இந்த நாளை கருதி கொண்டு எமது இறுதி யுத்தத்தின் போது அப்பாவிய பொதுமக்களை கொல்லப்பட்ட இந்த இடத்திலே வந்து வெடித்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இந்த நினைவு தூவியில் நாங்கள் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்விலே முதலாவதாக கொல்லப்பட்ட எமது பொது உறவுகளுக்காக நாங்கள் இந்த ஏற்றுதலை ஏற்றுவதோடு இதே பாதிக்கப்பட்டு நாலு உறவுகளை தான் இழந்து முடிவேக்காலே ரெண்டு உறவுகளை காணாமலாக்கப்பட்ட ஒரு தாயார் இந்த விளக்கை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
பூண்டு வேற சொல்லி போவோம். ஒருத்தங்க கிளம்பும் நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் முருகையா. என்னுடைய மகன் அசோக்குமார் அவரை கடத்தி வெள்ள வேண்டில் கடத்தி கொண்டு போன சம்பவத்தை இந்த இலங்கையில் 3500 கடிதங்கள் எழுதியிருக்கிற மகனை கண்டுபிடிச்சி தர சொல்லி, ஆனால் பதில்கள் மட்டும்தான் வந்திருக்கு, மகனுடைய தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. நான் மேலும் இனிமேல் இந்த இலங்கை அரசாங்கத்தை மஹிந்த ராஜபக்சேயோ கோட்டபாயுடைய அரசாங்கத்தையோ நான் நம்ப தயாரில்லை. இனி சர்வதேச நீதிமன்றம் நெதர்லாந்துக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு இதை பற்றி எழுதி இன்டர்நேஷ்னல் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை விசாரணை செய்ய கடிதங்கள் மூலம் எழுதி கேட்க விரும்புகின்றேன். மாவட்டம் எங்கள் கேப்பாவில் காணிகள் ஒன்றும் விடுபடவில்லை. 12 வருடமாக யுத்தம் நடந்த முள்ளிவாய்க்கால் இருந்து இப்போ நாங்கள் வந்து கொண்டு இருந்து இந்த வேத கோயிலிருந்து நாங்கள் சதைக்கின்றோம். எங்களின் காணிகள் ஒன்றும் விடுபடவில்லை. எங்களுடைய காணி ஒரு பக்கம் விட்டு இராணுவம் சொன்னது 1 வருஷம் விட விட்டவையால் அந்த 1 வருஷம் வந்தோடனே மைந்தையின் ஆட்சி வந்துட்டது. அதுக்கு பிறகு எங்களுக்கு எதுவித ஒரு தொடர்பும் இல்லை. நாங்கள் இது எத்தனையோ பேரிடம் கேட்டோம். இஎஹெச்சிஏ மூலம் அப்படி எல்லாம் எங்களை கொண்ட அவியலமும் மாத்துவினோம். இந்த காணிகளுக்கு இந்த காணியெல்லாம் நாங்கள் பெறணும். இந்த அரசாங்கத்தில் தான் பரவணும். இந்த அரசாங்கம் தான் யுத்தம் செய்தது எங்களுடைய நாட்டில். அப்போ அவர் மூடி 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 இதை கழிப்போம் என்று பார்க்கிறார். ஆனால் நாங்களுமோ விட மாட்டோம். ஓ எங்களை கொண்டு போய் வெட்டி கொண்டாலும் கூட விட மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இருக்கிற இந்த நாட்டுக்குத்தான் போராடினான் ஆரோ ஒரு தலைவன். இந்த நாட்டை உடைச்சு எடுக்கிறதுக்கு என்ன அதிகாரம்? நாட்டுக்குத்தான். அந்த நேரம் நாட்டுக்கு போராடக்குள்ள எங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருந்தது. இப்போதான் நாங்கள் பார்க்கிறோம் எங்கள்கிட்ட நிலத்தை நடந்து அதையும் இராணுவம் ஆட்சி புரிகிறான். ஓ இங்கே முள்ளிவாய்க்கால் அங்கேயும் கேட்பார். உங்களுக்கே இந்த நான் ஒரு செய்தியில பார்க்கிறான், ஒரு பத்திரிகையாளர் சொல்றான், ஒரு இராணுவம் சொன்னால் ஒரு ஒதுங்கும் குழி, ஒரு மறைவு. இது பக்கத்தை நாங்கள் இராணுவம் இங்க இது என்ன நாடுகள் வந்து பார். நாடுகள் எல்லாம் முடிச்சு பாருங்க. இந்த எங்களுடைய நாங்கள் இந்த 12 வருஷம் யுத்தம் நடந்து ஒரு நாளில் இன்னும் வீட்டுக்கு போகவில்லை. அவர் என்ன வேண்டாம், எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம், அது கட்டி கொடுத்துருக்கிறோம்,
என்ன என்ன சூறையாடுவேன், காணி சூறையாடுவேன். என்னது காணி? ஓ, வேப்பாபுலாவு மக்கள் நாங்கள். செல்வநாயகம் தேசம் பேசுகிறேன். இன்றைய நாளில் இந்த சுதந்திர தினத்தை இலங்கையிலே யாரெல்லாம் கொண்டாடினார்களோ அவர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது இல்லை என்று. இருப்பினும் இந்த கருப்பு நாளை கொண்டாடிய எமது மக்களை, புலனாய்வாளர்களை கொண்டு நோட்டம் விட்டவர்களும் அச்சுறுத்தியவர்களும் அநேகர் இருக்கின்றார்கள். இந்த கரிநாளை கொண்டாடிய மக்களில் எந்த ஒரு நபருக்காவது யாதொரு தீங்கிழைக்கப்பட்டால் முற்றுமுழுதாக நடப்பு அரசாங்கம் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தில் கலந்து கொண்ட மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் சில வேலைத்திட்டங்கள் நடந்திருக்கலாம். அவர்களுடைய தொலைபேசி உரையாடல்கள் இன்று டேப் செய்யப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை சர்வதேசம் இன்று உறுதிப்படுத்த வேண்டும். இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நாம் வழிகளை அநேகம் சுமந்த இனம். எமது வழிகள் பெரிது, எமது கனவுகள் பெரிது. நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எமது கனவுகள் பெரிது, அதே போல் எமது காயங்களும் பெரிது. நிச்சயமாக இவற்றுக்கான மருந்து தேவைப்படுகின்ற தருணத்தில் தான் இந்த தாய்மார் அவர்களுடைய உறவுகளை பறிகொடுத்து போட்டு வந்து இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். 12 வருடமாகியும் முடிவு கிடைக்கவில்லை என்று இயங்குகின்ற சூழ்நிலையிலும் கூட நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களுக்கும் தீர்வு கிடைக்கவில்லை. இன்று யுத்தம் நிறைவடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தைகளை ஒப்படைத்தவர்கள், பிள்ளைகளை ஒப்படைத்தவர்கள், மருமக்களை மருமகன்மாரை ஒப்படைத்தவர்கள் நடுவீதியில் இறங்கியிருக்கின்றார்கள். இவர்களுக்கான தீர்வை சர்வதேசம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். வெறுமனே சர்வதேசத்தில் போயிட்டு அவர்கள் டொலருக்காக மண்டியிடுவதைப் போல, யூரோவுக்காக மண்டியிடுவது போல அல்ல. இந்த விடயத்தில் தீர்க்கமானது ஒரு முடிவை இம்முறை ஐக்கிய நாடுகள் சபை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். இந்த தாய்களின் கண்ணீருக்கு பதில் தர வேண்டும். நன்றி. இந்த இடத்துல நான் முள்ளுக்கு மேல நிக்கிற மாதிரி தான் நிக்கிறேன். நான் இந்த இடத்துல 2 பிள்ளைகளை வச்சுட்டு நிக்கிறேன். எந்த பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்ல. காணாமல் வலிந்து ஆக்கப்பட்டோர், மஹிந்தாவோட அரசாங்கத்தில காணாமல் வலிந்து ஆக்கப்பட்டோர், லண்டன்லயோ அல்லது அமெரிக்கனோ எங்களுக்கு முடிவு தர இல்ல. இதுவரைக்கும் மஹிந்த அரசாங்கத்தில எங்களுக்கு முடிவு கிடைக்கல. சர்வதேசமே எங்களை ஒருக்கா திரும்பிப்பார். இந்த மஹிந்தவுடைய அரசாங்கத்தில காணாமல் ஆக்கப்பட்டு மைத்திரி ஆட்சி போய்விட்டது. திரும்பவும் மஹிந்தவுடைய ஆட்சியில நாங்க வந்து நிக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு மஹிந்தோட இதுல எங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்க இல்ல. எங்களுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர், எங்களோட கண்முன்னுக்கு பிடிச்சு கொண்டு போனவங்க எவரையும் நாங்க திரும்பி போய் கேட்க எங்களுக்கு அவர்களை தெரியாதுன்னு சொல்றாங்க. கடல்ல வச்சு எங்களோட சகோதரங்களை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் நாங்க அங்க போய் கேட்க கடல்ல நாங்க ஒருத்தரையும் பிடிக்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ள புகுந்து வெள்ள வேனை விட்டு எங்கட கண் முன்ன எங்கட சகோதரத்தை பிடிச்சு கொண்டு போய் அடுத்த நிமிஷம் நாங்கள் பிசப் ஹவுஸ்க்கு போய் மன்னார் மாவட்டத்துல கேட்ட போது உங்களோட பிள்ளைகளை கொண்டு போயிருக்காங்கம்மா, கொண்டு வந்து தருவாங்க, பிரச்சனை இல்ல, நீங்க போங்கன்னு சொல்லி நாங்க வந்து திரும்ப மீண்டும் அடுத்த கிழமை போய் கேட்ட போது இவர்களை எங்களுக்கு தெரியாது, இவர்களை நாங்க வந்து பிடிக்க இல்லையன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மஹிந்த அரசாங்கத்தின் கால பகுதியில தான் வெள்ள வேன் கடத்தல் நடந்தது. இந்த வெள்ள வேன் கடத்தல நடத்தப்பட்ட இந்த கடத்தல உடனடியாக அந்த நிமிஷமே ராணுவம் மறுதளிச்சிட்டு நாங்க இந்த அரசாங்கத்திட்ட எங்களுக்கு முடிவு எங்களுக்கு கிடைக்காது. இதனால சர்வதேசத்திட்ட நாங்க கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு ஒரு முடிவத்தா. எங்களுக்கு இந்த அரசாங்கத்தால கொடுக்கப்படுற 6000 ரூபாய் வேணும். எங்களுக்கு அது கண் துடைப்புக்கான காசு. எங்கட பிள்ளைகள உயிருக்கு 6000 ரூபாயா பதில்? எங்கட பிள்ளைகளுக்கு விலை 6000 ரூபாவா? மாச கொடுப்பன வேண்டி தந்து அருவாசி பேரை திசை திருப்பி இந்த இதை நீங்க எல்லாம் மூடி மறைக்க பாக்குறீங்க. உங்களோட அரசாங்கத்துல நீங்க பிடிச்ச பிள்ளைகள் உங்கள்ட்ட இல்லையண்டா, நாங்க அமெரிக்கனடியா போய் கேட்க முடியும்? இந்த இதே சுதந்திரம் அடைஞ்ச இந்த இலங்கையில தான் எங்கட பிள்ளைகளை நீ பிடிச்சு கொண்டு போய் எங்களுக்கு சுதந்திரமே இல்லாம ஆக்கிட்ட. நாங்க சுதந்திரம் இல்லாமலுக்கு இன்றைக்கு இந்த நாளை கறி நாளா கொண்டாடுறோம். எங்களுக்கு ஒரு ஒரு தீர்வை பெற்று தர வேணும்னு சொல்லி சர்வதேசத்திட்ட அங்க கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சங்க தலைவி அம்பாறை மாவட்டம் தம்பிராசா செல்வராணி. எனது கணவர் முத்துலிங்கம் ஞான செல்வம் என்பவரை இதே பட்டுவாகல் மண்ணில் தான் நான் ஒப்படைத்தேன். எனக்கு உண்மையில் நான் இடத்தில் வந்தவுடன் எனக்கு அருவாசி நெஞ்சுக்குள் அடைத்து விட்டது. எனது கணவன் முத்துலிங்கம் ஞான செல்வம் என்பவரை எனது கண் முன்னே இந்த வட்டுவாவலில் தான் ஒப்படைத்தேன். நான் இன்று 11 வருடம் முடிய போகின்றது. எனது கணவருக்கு என்ன நடந்தது என்று இன்னுமே தெரியவில்லை. எனது கணவருடன் சேர்ந்து 100 கணக்கான பஸ்களில் எங்கள் உறவுகளை ஏற்றி சென்றதை நான் எனது கண்ணால் பார்த்தேன். ஆனால் இன்று கேட்கிறார்கள் அந்த பஸ்ஸின் நம்பர் என்ன என்று. நாங்கள் நின்ற நிலைமையும் எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களது முகங்களை பார்க்கவே நாங்களே உருமாறி நின்ற நேரம் எங்கள்கிட்ட நாங்கள் பஸ் நம்பர் குறிக்க கொப்பி பெண்ணுடன் அங்கு வரவில்லை. இன்று எனது கணவரை இந்த முள்ளிவாய்க்கால்
அல்ல. இன்று எத்தனையோ குடும்பம் குடும்பமான உறவுகளை, குடும்பம் குடும்பமான பிள்ளைகளை இந்த முள்ளிவாய்க்கால் இந்த பட்டுவாளில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இன்று நான் வரும்போது இன்று எனது உறவு அம்பாறை மாவட்டத்தில் பழந்து காணாமலாக்கப்பட்ட எனது ஒரு தந்தை இறந்து நான் அவரது இறுதி கடனுக்கு நிற்கவில்லை. நான் இங்கு வந்துவிட்டேன். அவரும் இன்று இந்த உறவுக்கு என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு தான் அவர் இன்று இறந்திருக்கின்றார். அந்த தாய் சொல்லி சொல்லி அழுகிறார், எனது கணவன் இறந்து விட்டான், எனது பிள்ளை வந்து சேர வேண்டும், நான் போராடுவேன், எனது பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும் என்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் இன்று நாங்கள் இன்று இந்த வெயில் இந்த வெயிலை உண்மையால் இன்று பார்த்து கொண்டிருந்த சர்வதேசமோ, இந்த இலங்கை அரசோ, இந்த இலங்கை ராணுவமோ, இந்த உறவுகள், இந்த உயிரை கையில் பிடித்து இந்த வெயிலில் நடந்து வந்த இந்த உறவுகளை பார்க்காதவன் அவன் மட்டையன். அவன் எங்களது துன்பங்களை, எங்களது துயரங்களை சுமந்து நாங்கள் என்று நிற்கின்றோம். அனைத்துலக சர்வதேச நீதிமன்றமே எங்களது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தர வேண்டும், நடக்க இருக்கும் இந்த ஐநா தொடரில் எங்களுக்கான ஒரு தீர்க்கமான முடிவு தர வேண்டும் என்று கூறி நிற்கின்றேன். நன்றி. எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வரைந்து காணப்பட்ட உபதலவியும் கோனியா மாவட்ட செயலாளரமாக இருக்கின்றேன். இன்றைய தினம் 4/2/2022 நடைபெற்று கொண்டு இருக்கின்ற சுதந்திர தினத்தை இன்றைக்கு ஸ்ரீலங்கா தேசத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். 48 இந்த சுதந்திர தினம் வெள்ளையராக இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் இனம் இன்று 30 காலம் யுத்தத்தின் போது கூட அவர்கள் யுத்தத்தில் கூட அவர்கள் வெற்றி பெற முடியாமல், இந்த இனத்திற்கான விடுதலையை பெற முடியாமல் போர் மௌனித்து விட்ட பின்பு இந்த மக்கள் எத்தனை 1000+ உறவுகளை இந்த மண்ணில் நாங்கள் புதைத்து சிதைத்து விட்டுத்தான் நாங்கள் அதை கடந்துதான் நாங்கள் சென்றிருந்தாங்கள். சென்று போது எமது உறவுகளை கையில் ஒப்படைத்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி கையில் ஒப்படைத்து சரணடைந்தவர்களைத்தான் நாங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். எமது இனம் இந்த இன்னல்கள் மத்தியிலும் எத்தனையோ வயோதிப தாய்மார்கள் இந்த இவ்வளவு தூரமும் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலிருந்து இவ்வளவு தூரமும் நடந்து வருகின்றார்கள் என்றால் அவர்களின் வேதனையும் வலியும் தான் அவர்களை நடத்தி வைத்தது. எமக்கான உரிமைகளும் எமக்கான சுதந்திரமும் பறிக்கப்பட்ட இந்த நாட்டில் எமக்கான சுதந்திர தினம் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் இந்த கருப்பு நாளை இன்றைக்கு செய்திருக்கின்றோம். எமது உறவுகளுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும். அதே நேரமும் தமிழினத்திற்கான உரிமைகள், சுதந்திரங்கள் கிடைக்க பெற்றால் மட்டுமே இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு முற்றுமுழுதாக சுதந்திர தினத்தை அவர்கள் கொண்டாட முடியும். நாம் ஒரு இனம், நமது இனத்துக்கான நாடு எது, அந்த நாட்டுக்கான மக்களுக்கான சுதந்திரம் எது, ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் அடக்கப்பட்டு மிகவும் ஒடுக்கப்பட்டுத்தான் இந்த நிலையில இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டுத்தான் இந்த போராட்டங்களை செய்கின்றார்கள் என்று ஸ்ரீலங்கா தேசத்தின் நீதி அமைச்சர் கூறிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இல்லை, அடிமுட்டாள்கள் இல்லை, நாங்கள் நீதிக்காக போராடுவோம், என்றுமே நாங்கள் நீதிக்காகத்தான் குரல் கொடுப்போம், எமது நீதி எப்போது கிடைக்குமோ அன்றுதான் நாம் சுதந்திரமாக இந்த மண்ணில் வாழுவோம் என்பதை அதைத் தொடர்ந்து இந்த இன்றைய கரிநாளை ஏற்பாடு செய்திருந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு வலிந்து ஆக்கப்பட்டவர்களும் சிவில் சமூகங்களும் பாதிக்கப்பட்ட தரப்புகளும் சேர்ந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அத்தோடு எமது பொதுமக்கள்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த கரிநாளை மிகவும் சிறப்பாக செய்தமைக்கும் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி.